அலைக்கும் வணக்கம், வெல்கம் டு ஹோமேக்கர் 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என் பேர் பிரியா. இன்னைக்கு நாம் டேட்ஸ் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பேரிச்சம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் அயன், ஃபைபர் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ரத்தத்தை இது கொடுக்குது. நிறைய பேர்த்துக்கு ரத்த சோகை இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4-5 பேரிச்ச விதம் எடுத்துட்டு வாங்க. அது மாதிரி எடுக்க முடியாதவங்க, வெறும் இதாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி மில்க் ஷேக்காக குடிச்சு பாருங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க டேட்ஸை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஹேரை அவங்க அதிகமாக வந்து கேர் பண்ணிக்க முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக டேட்ஸை வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் உட்காந்து கூட 1 or 2 அப்படி சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்பவே வந்து இப்போல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டேட்ஸை தினமும் சாப்பிட்டு வாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயசு இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாங்க. முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கவங்க இதை சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க, அவங்களும் இதை லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க. இதில் வந்து சுகர் கண்டென்ட் இதில் இருக்குது கொஞ்சம், அது வந்து உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக வந்து நல்லது செய்யும். இது நீங்கள் வந்து பாலோடு கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சோர்வாக ரொம்ப லீனாக இப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்க உடம்பு தேறுவாங்க. இப்படிப்பட்ட நன்மைகள் நிறைஞ்ச டேட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பாலுக்கு 5 பேரிச்சம்பழம், 5 பேரிச்சம்பழம் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா, இதை நம்ம அரைக்கும்போது இது நல்லா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்டாக இருக்கும்போது மிக்ஸி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இது ஈஸியாகவும் அரைஞ்சிடும். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மூணையும் வந்து நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி. 2-3 ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன், தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ டேட்ஸை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க பால் காய்ச்சும் போதே டேட்ஸையும் அது கூட போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது அது நல்லாவே வந்து இதாகிடும், வெந்துடும். இது கூட நான் 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மசிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி இது வந்து கொஞ்சம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இதில் ஏன் ஐஸ் கியூப் சேர்த்துறேன்னா, இது நல்லா வந்து கூலிங்காக இருக்கும்போது குடித்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது பார்க்க நல்லா மில்க் ஷேக் மாதிரி இருக்கணும். இது கூட நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைங்கிறவங்க ஹனி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஸ்வீட் போதும், அதனால் நான் இதோட விடுறேன். இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.